ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கடுகு கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசு. யாரும் பிறக்கிறப்ப ஹீரோவும் கிடையாது, ஜோக்கரும் கிடையாது. நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில் காட்டுத்தனமாக எல்லாரையும் நேசிக்கணுன்றத அழகாக சொன்ன ஒரு படம், என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கன்க்ராட்ஸ் விஜய் மில்டன், சூப்பர். நிறைய க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணுது, நிறைய யோசிக்க வைக்குது. இட்ஸ் எமோஷ்னலாக மூவ் பண்ணுற ஒரு ஃபில்மாக இருக்குது. ரொம்ப ரெலவெண்ட்டான க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணுது. அண்ட் இட்ஸ் டோல்டு இன் அ வெரி நைஸ் வே. அண்ட் காஸ்டிங் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் வி நீட் டு அப்ரிஷியேட் பரத், இந்த மாதிரி ஒரு ரோலில் எடுத்து பண்ணது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். அண்ட் எவ்ரிபடி டன் அ குட் ஜாப், ரொம்ப எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரீமியர் ஷோ எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விட ரொம்பவே ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. தேவயானி மேடம் இன்டர்வெல்ல அழுதுட்டு இருந்தாங்க. அந்த மான் ஓடுறது முதுகை காமிச்சிட்டு, இதுதான் இன்றைய சூழ்நிலையில் நம்மளுடைய பெண்களுடைய நிலையாக இருக்குது இந்தியாவில். ஒரு பெண் நள்ளிரவில் என்றைக்கு நிறைய நகைகளோடு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வராலோ அன்றைக்கு தான் சுதந்திரம்னு காந்தி சொன்னதான் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னமும் நம்ம பெண்கள் மான்கள் மாதிரி முதுகை காமிச்சிட்டு ஓடுற சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த இன்டர்வல் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அதே மாதிரி எண்டு, நானே கொஞ்சம் பயந்துட்டு இருந்த விஷயம் அந்த எண்டு டைலாக்கெல்லாம் நம்ம பேசி பஞ்ச் டைலாக் மாதிரி சன்னி லியோன் பற்றியெல்லாம் சொல்லலாமா நல்லா இருக்குமா அப்படின்னு. ஆனால் அதுக்கு பெரிய கிளாப்ஸ் விழுந்தது, ஃபுல் தியேட்டர் கிளாப்ஸ் அடித்தாங்க. ஆக பேசாத ஒருத்தன் ஏதோ ஒரு டைலாக் பேசுனா ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். கிளைமேக்ஸ் ரொம்ப மிரட்டலாகவே இருந்தது. அதன் மூலம் அவர் சொன்ன நீதி, பரத் சார் மறுபடியும் அதை ரியலைஸ் பண்ணுற விஷயம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. எங்கள் படம் நிச்சயமாக வெற்றி படம், அது எனக்கு முடிவாயிடுச்சு. தேங்க்யூ. இந்த படத்தில் என்னுடன் பணியாற்றிய அனைத்து நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், எங்களுக்காக இந்த படத்தை இராப்பகல் மெனக்கெட்டு ஒவ்வொரு நொடியும் செதுக்கிய எஸ்டி விஜய் மல்டன் சார் அவர்களுக்கும், ரஃப் நோட்டுக்கும், என்னதான் நாங்கள் நல்ல ஒரு படைப்பை செஞ்சு வச்சுருந்தாலும் நான் இருக்கிறேன், நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படி முன் வந்து முதல் காலை எடுத்து வைத்து எங்களை ஆசீர்வதித்த பிரதர் சூர்யா சார், 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துக்கும் எப்பொழுதும் நன்றி. 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தில் சேர்ந்த ராஜசேகர் சார் மற்றும் அங்கு உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. நன்றி.